Hello friends, Bigg Boss Season 8 இந்த வாரத்துக்கான விஜய் சேதுபதிக்கான எபிசோட் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. நிறைய எதிர்பார்ப்புகளையும் ஏற்படுத்திருக்கு. இந்த வாரத்துல யார் எலிமினேட் ஆக போறாங்க அப்படினு சொல்லி தொடர்ந்து பார்த்தோம் அப்படினா VOTING பேஸ்ல மாறி சொல்லிட்டே இருக்காங்க. பார்த்தோம்னா பவித்ரா ஜெனி தான் அதாவது எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு கேர்ள்ஸ் டீம் வந்து அந்த அதாவது நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க்ல வின் பண்ணதனால அப்படியே VOTING பேஸே மாறி போச்சு. இப்போ பவித்ரா வந்து சேவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அடுத்து பார்த்தோம்னா தர்ஷா குப்தா தான் ரொம்ப கம்மியான ஓட்ல இருந்தாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா சத்யாவும் வந்து எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சத்யாவை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் அதான் பர்ஃபார்ம் பண்ணல, அதனால் சத்யா தான் எலிமினேட் ஆவாங்க. தொடர்ந்து 2 வாரமாக பார்த்தோன்னா பாய்ஸ் டீமில் தான் வந்து எலிமினேட் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த வாரம் வந்து கேர்ள்ஸ் டீமில் தான் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய டாக்ஸ் போய்கிட்டு இருக்குது. அதில் பார்த்தோன்னா அன்ஷிதா வந்து நேற்றே ரொம்ப போல்டாக தான் பேசுகிறாங்க. எதாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண தயார் அப்படிங்கிறதுனால அன்ஷிதா எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒன்று தர்ஷா குப்தா இல்லாட்டி ஜாக்லின் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜாக்லின் வந்து குரூப் அவங்களோட டீமுக்காக சூப்பராக விளாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால ஒருவேளை ஜாக்லின் கூட எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு VOTING பேஸில் ரொம்பவுமே கம்மியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.